காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். சொல்லு என்னத்தை சொல்றது? இந்த மாச ஹவுசிங் லோன் கட்டுறதுக்கு எனக்கு பணம் கொஞ்சம் அவசரமா வேணும். ஏய் என்னடா கடன் கொடுத்த பேங்க் ஆபீசர் மாதிரி பேசுற? இத பாருமா, நான் கடன் கேட்கல, நீ தான் என்கிட்ட கடன் பட்டிருக்க. புரியுதா? உன் போலி கர்ப்ப வேஷத்தை வெளியே சொல்லாம இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்றல, அதுக்கு தான் கேக்குறேன். இது அதுக்கான சர்வீஸ் ஃபீஸ் என்ன? எனக்கு இப்ப வந்தாகணும். இந்த பார், எனக்கு இப்ப பணம் வேணும், குடிப்பிய மாட்டியா? இந்த பைக்கர் இங்க என்ன பண்றா? மகேஷ் தான். இந்த பார் அஞ்சலி, என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணாத. அஞ்சலி பேரை சொல்றான். அப்புறம் நான் டென்ஷன் ஆன உன் வாழ்க்கை நாசமா போயிடும். அஞ்சலி கிட்ட தான் பேசிட்டு இருக்கானா? இந்த பார் பதில் சொல்லு. இது பார், உனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் நான் எப்பவோ கொடுத்து முடிச்சாச்சு. இனிமே என்ன தொல்லை பண்ணாத, நான் உனக்கு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. அந்த வீடியோ வச்சுக்கிட்டு நீ எவ்வளவுதான் பணத்தை கரப்ப? இத பார், ஹால பொறுத்து தான் ரேட்டும் மாறும். என்ன ஏதோ ரேட் என்ன சொல்றா? இது வேணி வேலைக்கு போய் 10,000 15,000 சம்பளம் வாங்குற பொண்ணா இருந்தாலும் வச்சுக்கோ, உன்கிட்ட 2,000 3,000 தான் கேட்டிருப்பேன். நீ தான் பெரிய பணக்காரனோட பொண்டாட்டியாச்சு, அதான் அமௌண்ட்டும் ஜாஸ்தியா இருக்கு. மரியாதைய பணத்தை உடனே கொடு, இல்லைன்னு வெயி. என் வீட்டு எதிரில இலக்கியாவோட வீடு இருக்குன்னு உனக்கே தெரியும். நேரா போய் கதவை தட்டி உன் போர்ஜரி மேட்டர்லாம் அள்ளி விட்டுருவேன். இப்ப என்ன சொல்ற? அடப்பாவி, இவன் இந்த வீட்டுலதான் தங்கியிருக்கானா? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சு. மகேஷ், ப்ளீஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாத. இலக்கியம் ஏற்கனவே என் கர்ப்பத்து மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அதை உண்மைன்னு தெரிஞ்சா வீட்டில் விஷயத்த சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி பண்ணிடுவா. அவகிட்ட மட்டும் நான் தோக்க கூடாது. அந்த பயம் இருக்குல்ல உனக்கு? அப்புறம் ஏன் பணம் தர்றதுக்கு இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க? நீ உன் குடும்பத்தை ஏமாத்துறது சாதாரண விஷயத்துக்காக கிடையாது. எந்த பொண்ணும் செய்யாத ஒரு போர்ஜரி பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான் மட்டும் அந்த வீடியோவை வெளியே விட்டேன், மொத்த பேரும் காரி உன் மூஞ்சில துப்புவாங்க. எந்த பொண்ணும் செய்யாத போர்ஜரியா? அப்படி என்ன விஷயத்த அஞ்சலி செஞ்சிருக்கா? ஒன்னும் புரியலையே, குழப்பமா இருக்கு. சரி சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. ஹேய், என்ன லூசா நீ? இவ்வளவு நேரம் பேசிட்டு கடைசியில என்ன பண்ணனு கேட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட பணமா? பணம், பணம் எனக்கு வேணும். சரி தரே. எப்போ? நாளைக்கு தரே. நாளைக்கு எங்க வரட்டும்? உன் வீட்டு பக்கத்துல வருவா? ஐயோ ஐயோ, வேணா வேணா வேணா. ஜன நடமாட்டம் அதிகமா இல்லாத புது ஏரியாவா ஏதாவது சொல்லு, நாங்க வந்துடுறேன். புது ஏரியாவா? சரி, அப்ப ஆலப்பாக்கம் கங்கை அம்மன் கோவில் கிட்ட இருக்கிற கிரவுண்டுக்கு வந்துடுறியா? சரி, காலையில ஒரு 10 மணிக்கு நாங்க வந்துடுறேன். சுபர், சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்துரு. ஏதாவது திருட்டுத்தனம் பண்ண அப்புறம் ஒரு ரகசியம் வெளியே வந்துடும், சரியா? ரகசியமா? என்ன ரகசியம்? வச்சிடுறேன். அஞ்சலி எதுக்கு புது லொகேஷன்ல பாக்கணும்னு சொல்றா? ஒன்னும் புரியலையே. நமக்கு பணம் வேணும், அவ்வளவுதான். எங்க வர சொல்ல நமக்கு என்ன? இவன் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கற அளவுக்கு அஞ்சலி அப்படி என்ன தப்பு பண்ணி இவன் கிட்ட மாட்டிருப்பா? ஏற்கனவே நான் சந்தேகப்படுற மாதிரி அஞ்சலி கர்ப்ப விஷயமா இருக்குமோ? நாளைக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ண போறாங்கல்ல,
அங்க வச்சு உண்மையை கண்டுபிடிக்கிறேன். அஞ்சலி, நாளைக்கு நீ என்கிட்ட மாட்ட போற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.